சிவகார்த்திக் நடிச்சு வந்திருக்க மாவீரன் படத்துல என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்ன பார்த்தா முட்டாக்கும் மறுத்துருதா? அவன் அடிச்சு தூக்கிடா. மாவீரன் இந்த படம் சென்சார் செய்யப்பட்ட டேட் 10/7/2023. புதுப்படம் தான். மாவீரன் படத்தோட டியூரேஷன் 165 minutes.59 seconds, அதாவது 2 hours 45 minutes 59 seconds கூடிய ஒரு பெரிய படம். கிட்டத்தட்ட இன்டர்வெல்லாம் சேர்த்தா படம் முடிய 3 மணி நேரம் ஆகிடும். கண்டென்ட் பெருசாக இருந்த மட்டும் தான் இவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தரமான சைஸில் இருக்க படம். இது ஒரு யூஎஸ் எடுக்கிற படம், அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்துக்கு பார்க்க முடியும். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசர் அருண் கேவி, சாந்தி டாக்கீஸ், கோயம்புத்தூர் சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. மாவீரன் படத்தில் மொத்தம் 4 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, மாடிஃபை த ஃபிக்ஷன் டிஸ்க்ளைமர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். டிஸ்க்ளைமரை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் போட சொல்கிறாங்க. ஆல் நேம்ஸ், கேரக்டர், இன்சிடென்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிளேசஸ் எல்லாமே ட்ராமா தான். படத்தில் காட்டுற சீன்ஸ் எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸ் தானா, எதுவுமே அன் இன்டென்ஷனல். வேணும்ட்டே நாங்கள் எதையும் பண்ணல. படத்தில் வர ஏதாவது ஒரு காட்சி உங்களுக்கு புண்படுத்தி இருந்ததுன்னா அது தற்செயலாக நடந்த ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் ஓத்தாக்கு. படம் பயங்கரமான கெட்ட வார்த்தைகள், முட்டாக்கு. அதுக்கடுத்து கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் டயலாக், எச்ச கலைங்களா 2, சாவணமும் விட்டுருக்கணும். அது நம்ம ரொம்ப கெட்ட வார்த்தைகள் இருக்குது, அதையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கட் நம்பர் 4, ரிமூவ் த வேர்ட் ஃபக் அண்ட் ரீப்ளேஸ் த வேர்ட் ஃபக்கிங் ப்ரிக். இது போன்றையான பச்சையான இங்கிலீஷ் கட்ட வார்த்தைகளை தூக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இவ்வளோ தான் கட். இந்த படத்துடைய டேரக்டரான மடோன் அஸ்வின் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு மண்டேல படத்துக்காக. பார்க்கலாம் அந்த படாவுக்கு இந்த படத்தில் ஸ்டோரி வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை ஒரு பெரிய ஹீரோ கிடச்சதால பீஸ்ட் மாதிரி பண்டில் படமாக சுற்றி விட்டாரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் பாபா பிளாக் ஷிப். இந்த படம் சென்சார் பண்ணப்பட்ட டேட் 11/7/2023. புது படம் தான். படத்தோட டியூரேஷன் 119.15 seconds, அதாவது 1 hour 59 minutes.15 ஓடக்கூடிய ஒரு பெரிய படம் இல்லை, சின்ன படம். இந்த படம் ஒரு க்ளீன் யூஸ் எடுக்கிற படம், அதனால் யார் வேணால் இந்த படத்துக்கு வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர்ஸ் சென்னை, சென்சார் கொடுத்த டி பாலமுரளி. இந்த படத்துக்கு ஒரு 4 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கட் நம்பர் 1, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவலாக ஸ்ரீ ஷீமன் ஸ்பீச். சீமான ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஸ்பீச் பண்ணுறதுக்கு தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 2, மாடிஃபை த டைலாக், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் கள்ளக்குறிச்சி. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் பீப் சவுண்ட். இந்த படம்லாம் தேருமா தேராதான்றத மக்கள் தான் முடிவு பண்ணோம். பார்க்கலாம் கூடிய விரைவில் இந்த படங்களுடைய விமர்சனத்துடன் வருகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமாடா?